World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்தது நமது பிரபஞ்ச குலையில் ஒவ்வொரு கருத்தனுக்கும் இறைவணக்கம் பாடி இனிமையாய் துவக்கி வைக்கும் பாரம்பரிய ஜோதிடர் திரு மாணிக்கம் ஐயா அவர்கள். நிழல் கிரகங்களில் சூட்சம பலன்கள், நிழல் கிரகங்களோட சூட்சமத்தை வெளிச்சத்தில் சொல்கிறார். வருகை புரிமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் வல்ல பிரபஞ்ச தாயை வணங்கி ஆதித்யாம் அம்பிகாம் விஷ்ணும் பஞ்சதெய்வான் ஸ்மரியத்தியம் சர்வாபீஷ்ட சித்தையே. ஓம் பூர்புவஸ்வஹ தத்சவித்துர்வரேண்யம் பர்கோ தேவஸ்வதிமஹி தியோ யோனக பிரச்சோதயாத். இன்றைய தினம் நமது ஜோதிட பிரபஞ்ச குழுவின் 32வது ஜோதிட மாத கருத்தரங்கானது மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எப்பொழுதும் போல நமது ஜோதிட பிரபஞ்ச குழுவின் நிறுவனர் தலைவர் தினேஷ் ராஜா அவர்கள் தலைமை தாங்கி ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நிறுவனர் உத்துப்பாண்டி ஐயா அவர்களின் கைவண்ணத்திலும் கதிரவன் அவர்களின் கைவண்ணத்திலும் நேரடியாக உலகெங்கிலும் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. எனக்கு வந்து இன்றைய தினம் பேச கொடுத்திருக்கிற தலைப்பு வந்து நிழல் கிரகங்களின் சூட்சுமங்கள் என்ற தலைப்பிலே பேச கொடுத்திருக்கிறார்கள். நிழல் கிரகம் என்றாலே பெரும்பாலும் ஜோதிடர்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய விஷயம்தான். ராகு கேதுக்களை நிழல் கிரகங்கள் என்று சொல்வார்கள். ஜோதிடம் தெரியாத மக்கள் பொதுமக்கள் நிழல் கிரகம் என்றால் என்ன என்று ஒரு சிலர் கேள்விக்குறியை போட்டு மனதிலே சந்தேகத்தன் எந்த கிரகம் தெரியல அப்படின்னு பேசிக்கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் நிழல் கிரகம் என்றாலே ராகு கேதுகள் சாயா கிரகங்கள் என்று சொல்லுவார்கள். சாயா என்றால் மலையாளத்தில் சாயான்னா டீன்னு சொல்லுவாங்க, குடிக்கிற டீ காப்பி சாயான்னு சொல்லுவாங்க. அதே இந்தியில் எடுத்துக்கிட்டால் சாயா ரெண்டாவது சா வரும், சா சா ஜா ஜான்னு வரும். அது ரெண்டாவது சாயா போ சா போட்டு யா போட்டால் சாயா நிழல்னு அர்த்தம். அதை மருவி சாயாங்கிறது தமிழில் வந்து நிழல் நிழல் சாயானா என்னவோ தெரியல நினச்சிக்கக்கூடாது. சாயா கிரகங்கள் என்றால் வடமொழி சொல். இந்த நிழல் கிரகங்கள் ராகு கேதுக்கள். 9 கோள்களிலே வந்து ராகு கேதுக்களை தவிர 7 கிரகங்களுக்கு வந்து உருவம் உண்டு. அதாவது மலையாகவோ கடல் இது மண் பூமி பஞ்சபூதங்கள் சேர்ந்து இந்த பூமி இருக்குது, சந்திரன் இருக்கிறது, சூரியன் வந்து நெருப்பு கிரகமாகவும் சந்திரன் குளிர் கிரகமாகவும் செவ்வாய் சிவப்பு கிரகமாகவும் புதன் வந்து பாதரசம் நிரம்பிய ஒரு கிரகமாகவும் குரு வந்து பொன்னிறம் படைத்த ஒரு கிரகமாகவும் சுக்கிரன் வந்து வெண்ணிறம் படைத்த கிரகமாகவும் சனி வந்து இருட்டு கிரகமாகவும் இப்படியெல்லாம் ஒரு உருவத்தோடு இருக்கிறது. ஆனால் இந்த ராகு கேதுகளுக்கு உருவம் கிடையாது, பூமி மாதிரி. அது நிழல் கிரகங்கள், வெட்டுப்புள்ளின்னு சொல்லுவாங்க. இந்த ராகு கேதுகளே வந்து கிரகண தோஷத்தால் வந்து இந்த ராகுவினால் வந்து சூரியன் பாதிக்கப்படும் கிரகண தோஷத்தால். கேது வந்து சந்திரனால் கேதுவால் வந்து சந்திரன் பாதிக்கப்படும் கிரகண தோஷம். ராகு சூரியன் சேர்ந்து பிறந்துட்டாலே கிரகண தோஷம், கேது சந்திரன் சேர்ந்து பிறந்துட்டாலே ஒரு ஜாதகர் அது வந்து கிரகண தோஷம். இந்த கிரகணம் எப்போ பிடிக்கும்? அமாவாசையில் பிடிக்கும், அப்புறம் பௌர்ணமியில் பிடிக்கும். அமாவாசையில் பிடிச்சா கிரகணம் பிடிச்சா அது ராகுவோட தன்மை. ராகு தான் வந்து சூரியனை வந்து பிடிச்சி அந்த அமாவாசை நாளிலே கூட வந்து பகலிலே இருட்டடையக்கூடிய இருட்டு மாதிரி செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும் இந்த கிரகணம். அதே பௌர்ணமியில் வந்து சந்திரனை பிடிக்கக்கூடியது கேது. அந்த சந்திரன் கிரகத்தில் வந்து பௌர்ணமியில் பார்த்திங்கன்னா அந்த முழு பௌர்ணமியானது பாதியாயிடும். அந்த அளவுக்கு அந்த நிழல் வந்து மறைத்து கொள்ளும், அது கேது. இந்த மாதிரி வந்து ராகு கேதுகள் வந்து கிரகங்களே ஆட்டி படைக்கின்றன. ஆகையினால் இந்த ராகு கேதுகள் ஒரு மனிதனுடைய வாழ்விலே முக்கிய ஒரு பகுதியை பலனை தரக்கூடிய வல்லமையாக இருக்கிறது. ராகுன்னாவே பயம் வந்துடும், கேதுன்னாலே பயம் வந்துடும். அந்த ராகுன்னாவே பொதுவாக பிரம்மாண்டம்னு சொல்லுவாங்க, பெருசுன்னு சொல்லுவாங்க. கேதுன்னா வந்து சின்னது, குறுகிய அப்படி என்று பொருள், சின்னது. ராகு என்றாலே வந்து அதனுடைய காரகத்துவத்தில் வந்து வாயை சொல்லலாம், உதட்டை சொல்லலாம், முஸ்லீம் மதத்தை சொல்லக்கூடிய முஸ்லீம்களை சொல்லலாம், மசூதிகளை சொல்லலாம், தந்தை வழி பாட்டனரை சொல்லக்கூடிய கிரகம் ராகு, நிழல் கிரகம்.
இது ஒரு மாயா கிரகம். ஆசையை உற்பத்தி செய்து கெடுக்கக்கூடிய கிரகம், ஆசையை தூண்டும். எல்லை இல்லாத ஆசையை தூண்டி அதை வெளிப்படுத்தி சடார்னு கீழே தள்ளிடும், ஆளை வந்து போடு தள்ளுற அளவுக்கு போயிடும். அப்படிப்பட்ட கிரகம் தான் அந்த ராகு. ராகு தான் வந்து வஞ்சகத்தை செய்யக்கூடிய, சூனியத்தை செய்யக்கூடிய, மாந்திரிகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகம். சூது நிறைந்த கிரகம், வேஷம் போடும். திடீர்னு ஒரு சாமியாராக இருப்பார், திடீர்னு காத்தால சாமியார் மாதிரி காவி ஆட்டி கட்டிக்கிட்டு அதில் பூஜை கஜை செய்வார். சாயந்தரம் பார்த்தா அந்த பக்கம் போய் ஃபேண்ட் அடிச்சு ஃபேண்ட்டு போட்டுக்கிட்டு பைக்கில் போவார், ஃபேண்ட்டு போட்டுக்குவார். இந்த விதமாக நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த வேஷத்தை செய்யக்கூடிய அளவுக்கு அந்த கிரகம் வந்து தூண்டும். அந்த ராகு வந்து செய்யக்கூடிய தன்மை தான் அது. திடீர் திடீர்னு ரசம் மாற்றுவார். ஆனால் ஒரிஜினலாக சாமியார்னா எப்பயும் போல் காவி வேட்டியோ இல்லை வெள்ளை வேட்டியோ ஒரு ஐயருங்கன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆள் தான் அது ஒரிஜினல். இது இந்த ராகு தன்மையில் இருக்கக்கூடிய பூஜை செய்யக்கூடிய பூசாரிகள் இந்த அளவுக்கு மாற்றிக்குவாங்க. இந்த பக்கம் பூசாரி காலையிலேருந்து மற்ற ஒரு மணி நேரத்தில், அந்த பக்கம் ஒரு ஃபேண்ட் போட்டு ஜாலியாக சுற்றுறது, இந்த மாதிரியே செய்யக்கூடிய அவங்க மேலே தப்பு சொல்லக்கூடாது. அந்த கிரகத்தினுடைய அமைப்பு அந்த மாதிரி ஒரு ஆளை வந்து மனிதனை மாற்றி அந்த சூழ்நிலைக்கு தள்ளிடும். அதை ராகு எடுத்துக்கலாம். ராகுன்னாவே வந்து காஞ்சி போன மரம், விறகு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். காய்ந்த தோல், இந்த ஆட்டு தோல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் காஞ்சால் அதை வந்து ராகுக்கு ஒப்பாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். மனித தலை, ராகுக்கு வந்து மனித தலை மட்டும் இருக்கும், உடலெல்லாம் வந்து பாம்பு அந்த மாதிரி. கேது எடுத்துக்கிட்டிங்கன்னா தலை மட்டும் அஞ்சு தலை பாம்பு கேதுவுக்கு, கழுத்துலேருந்து உடல்லாம் மனித உடல், தலை வந்து ஐந்து தலை நாகம் கேது. ஆனால் ராகுக்கு வந்து ஒத்த தலை மனுஷத்தலை, மீதி எல்லாமே உடம்பு மாதிரி அப்படியே பாம்பு மாதிரி வந்துடும் அந்த மாதிரி. ராகு வந்து ரசாயனத்தை குறிக்கக்கூடியது, கெமிக்கல்ஸ் எல்லாமே வந்து இந்த ராகுவை குறிக்கக்கூடியது. மலக்குடல், பெருங்குடலை குறிக்கக்கூடியது வந்து ராகு. கடவுள்னு பார்த்தீங்கன்னா இந்த ராகுவுக்கு வந்து துர்கையை கும்பிடலாம், காளியை கும்பிடலாம், எட்டு கையம்மன், வெக்காளியம்மன் இந்த மாதிரி, கருங்காளி இந்த மாதிரி அம்மா காளியம்மன் எல்லாம் கும்பிடலாம். இந்த ராகுவினால் வந்து ஒரு மனிதனுக்கு ஏகப்பட்ட தொந்தரவுகள் உண்டு, நன்மைகளும் உண்டு. ஆமேடம் எருதுசுரா நண்டு கண்ணில் கருணாகம், அவ்விடத்தில் கருணாகம் அமர்ந்திட பூமேடை தண்ணில் கிடைத்திடும் ராஜயோகம் என்ற ஒரு சித்திரங்கள் ஒரு பாடல் உண்டு. இந்த குறிப்பிட்ட ராசிகளில் இருக்கக்கூடிய ராகு பகவான், கருணாகம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் இருக்கும்போது நல்ல பலனையும் செய்வார், ராஜயோகத்தை கொடுத்துவார்னு இருக்குது. ஆனால் அதே ராகு வந்து ஒரு மனிதனை மிகவும் கெடுக்கக்கூடிய சூழ்நிலையில் மிகவும் பயங்கரத்தை செய்துவிடும். அதாவது வந்து ராகு வந்து நல்லதும் செய்வார், ராஜயோகத்தும் கொடுப்பார், ராஜா மாதிரி இருக்கிறவனை பிச்சைக்காரனையும் ஆக்கிடுவார். ஆண்டியை அரசனாக்கக்கூடிய கிரகமும் ராகு, அரசனை ஆண்டியாக்கக்கூடிய கிரகமும் ராகு. அந்த அளவுக்கு ராகுவினுடைய அவருடைய அவரவர்களுடைய ஜாதகத்தில் இருக்கும் இடத்தை பொறுத்தும், லக்னத்தை பொறுத்தும், கிரகங்களின் ஏற்கக்கூடிய சாரங்களை பொறுத்து எல்லாம் ஒரு ஆராய்ச்சி செஞ்சு தான் ஒரு பலனை எடுக்கணும். இந்த ராகு வந்து பொதுவாக வந்து ராகு வந்து ஒரு கிரகம் வந்து ராகு வந்து இப்போ வந்து மீனத்தில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. மீனத்தில் வந்து புரட்டாதி நாலாம் பாதத்தில் வந்து ராகு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. செவ்வாய் வந்து சதய நாலாம் பாதத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு கிரகம் ஒரு ஜாதகம் இருக்குது. இப்போ வந்து இப்போ நடக்கக்கூடிய கோச்சாரத்தில் வந்து இந்த மாதிரி அமைப்பு உள்ளவர்கள் வந்து வண்டி வாகனத்திலோ மிகவும் அடிபடக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். இப்போ நடந்து கொண்டிருக்க கோச்சாரப்படி இன்னும் ஒரு நாலஞ்சு மாதத்தில் அந்த மாதிரி நிலைகள்லாம் ஏற்படும். அஞ்சாறு மாதத்தில் உஷாராக இருக்கணும். இந்த மாதிரி ஜாதக அமைப்புள்ளவர்கள் மீனத்திலே ராகு, கும்பத்திலே செவ்வாய், வீடு மண்மனை வாங்கினால் பிரச்சனை, சகோதரர்கூட நல்லபடியாக உறவு இருக்கும், பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்ன இந்த காலம் இன்னொரு நாலஞ்சு மாதம் போனால் அந்த கோச்சாரம் அப்படி வரும்போது அந்த அமைப்புள்ள ஜாதகர்கள் வந்து சகோதரர்கள் சண்டையிட்டுக் கொள்வார்கள். தேவையில்லாத போலீஸ்காரங்கிட்டே சண்டை வரும். போலீஸ்காரங்க பிடிச்சா கம்முன்னு போயிடணும், ஏதோ ஃபைன் கீனு போட்டாங்கன்னா கட்டிடணும். ஆனால் போலீஸ்காரனையும் எதிர்ப்பான், இந்த மாதிரி எதிர்த்து போலீஸ்காரனை திட்டிடுவான், இன்னும் அதிக தண்டனை கொடுத்துருவோம், போலீஸ்காரனுக்கு ஃபைன் கட்டிட்டு கம்மன் விட்டுருவான். ஆனால் இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு போலீஸ்காரனை பார்த்து எதிர்த்து பேசிடுவான், அவனுக்கு போலீஸ்காரன் விடுவாங்களா, விடமாட்டாங்க. இன்னும் பிடிச்சிட்டு போய் ஒன்றுக்கு ரெண்டு தண்டனையாக போட்டு அதிகமாக அடி தண்டனை, இந்த மாதிரியெல்லாம் இந்த கிரக அமைப்பு உள்ளவர்களுக்கு அதிகமாக நடக்கும். அதே மாதிரி உடல் நோயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த அமைப்பு உள்ளவர்களுக்கு கேன்சர், பிளட் கேன்சர், குடலில் வந்து கேன்சர் கட்டி இந்த மாதிரியெல்லாம் ஒரு புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வரும். அதனால் அடிக்கடி வந்து செக்கப் பண்ணிக்கிறது நல்லது. இரத்த தானம் செய்யலாம். இரத்த தானம் ஒரு ஆறு மாதம் குறைதடையாது, கொஞ்சம் செஞ்சிட்டா இந்த பாதிப்பிலிருந்து நாம் வந்து கொஞ்சம் விடுபடலாம். இதே ராகு வந்து மகரத்துலேயும்
செவ்வாய் வந்து விருச்சிகத்தில் வச்சுக்கிங்க, அவங்களுக்கும் ஒரு இந்த இரத்த மூலம் என்று சொல்லக்கூடிய மூல நோய் ஏற்படும். ராகு வந்து மகரத்திலையும் செவ்வாய் வந்து விருச்சிகத்தில் இருக்கிறவங்களுக்கு இரத்த மூலம் என்று சொல்லக்கூடிய ஆசனவாய் நோய் என்று சொல்லக்கூடிய மூல நோய் வரும், ஃபைல்ஸ் அது வந்துடும். அதனால் வந்து ரொம்ப தொந்தரவு ஏற்பட்டு அவங்க வந்து அவதிக்குள்ளாவார்கள். இதே ராகு வந்து துலாத்திலையும் சிம்மத்தில் சூரியனும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இவர்கள் பெரிய புகழை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் வரும். ஆனால் அதே நேரத்தில் புகழை கடைசியில் வந்து இழந்து அவமானப்படுவார்கள், புகழ் வந்து குன்றி போயிடும், அவங்க அப்பாவுக்கு பாதிப்பு ஏற்படும். இப்போ வந்து ராகு வந்து கண்ணில் இருக்கான்னு வச்சுக்கோங்க, சுக்கிரன் வந்து கடகத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ ராகுவினால் வந்து மனைவிக்கிட்ட அடிக்கடி வந்து தொந்தரவு வரும், மனைவிக்கும் இவருக்கும் சரி வராது, சண்டை சச்சரவுகள் ஏற்படும், கலத்திரத்தினால் தொந்தரவு. சுக்கிரன் வந்து கடகத்திலையும் ராகு வந்து கன்னியிலும் வரும் இருக்கக்கூடிய அமைப்பை பெற்ற ஜாதகர்களுக்கு காசு பணம் நிறையா கொடுக்கும், கொடுத்தாலும் அது எந்த வழியில் போகுது செலவாகுதுன்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இழந்துருவோம், பொண்டாடிக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பார். அதே ராகு வந்து கடகத்திலையும் சனி வந்து கன்னியில் இருந்துச்சு வச்சுக்கோங்க, இவர்கள் வந்து நல்ல தொழிலதிபர்களாக இருந்தாலும் கூட ஒரு காலகட்டத்திலே தொழிலிலே மிகப்பெரிய நஷ்டத்தை அனுபவித்து நஷ்டத்தை ஏற்படுத்தி அவர்களை ஒரு பிச்சைக்காரனை போல் ஆக்கிவிடக்கூடிய தன்மைகள் ஏற்படும், தொழில் தடைகள் இருந்து கொண்டே இருக்கும், பூர்வீக குற்றங்கள் இருக்கும். இந்த ஜாதகத்தை பார்த்தா ஜோசியர் சொல்லுவாங்க, பூர்வீக குற்றம் இருக்குது, பூர்வ புண்ணியம் கிடையாது, உங்களுக்கு வந்து தாத்தன் வழி பாட்டன் வகையில் வந்து முன்னோர்கள் குற்றம் இருக்குது, பரிகாரம் செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஜாதகர் வந்து எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இருக்காது, ஒரு எந்த ஒரு ஆளுக்கும் தீங்கு செஞ்சுருக்க மாட்டார், நல்லபடியாக தான் வாழ்ந்துட்டுருப்பார், நல்லதான் செய்வார். ஆனால் அவருடைய ஊழ்வினை கர்மா வந்து கண்ணியில் சனியும் கடகத்தில் ராகம் இருக்கிறவங்களுக்கு ஊழ்வினை கர்மாவால் இந்த தொந்தரவுகள் இருந்து கொண்டே இருக்கும், தொழில் முன்னேற முடியாமல் நஷ்டத்தை அனுபவிப்பார்கள். அவர் புலம்புவார், நான் யாருக்கும் என்ன தொந்தரவும் செஞ்சதில்லை, ஆனால் இந்தளவுக்கு நான் நல்லா இருந்தவன், நான் வந்து எப்படி இருந்தவன் இப்படி ஆகிட்டேங்கிற புலம்புற அளவுக்கு வந்துடும். இந்த மாதிரி ராகு வந்து ஒரு மனிதனை வந்து ஆட்டி படைப்பதிலே, பொருளாதார வீழ்ச்சியிலே, மன கஷ்டத்திலே, அவமானம் ஏற்படுவதிலே பெரும் பங்கை வகிக்கும். அதே வந்து ராகு வந்து மகரத்திலையும் ரிஷபத்தில் வந்து குரு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்போ என்ன ஆகும்னா இவருக்கு வந்து பேராசை அதிகமாக இருக்கும், பெரிய பணத்தை வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து ஆசைகள் மனசில் தூண்டிவிடும், அளவில்லாத ஒரு ஆசை பேராசை இவர்களுக்கு தான். குரு ராகு திரிகோணத்திலோ செயற்கையாக பெற்றவர்களுக்கு அளவில்லாத உடல் பசி, பணப்பசி, பதவி ஆசை இதெல்லாம் ஏற்பட்டு ஆனால் எதுலேயுமே தேரமாட்டார், கடைசியாக வந்து ஆளை வந்து நிர்மூலமாக்கிறோம். அந்த அளவுக்கு ஒரு மட்டமான ஒரு மனிதனாக, நல்ல உயர்ந்த மனிதனை மட்ட மனிதனாக மாற்றிவிடக்கூடிய அமைப்பு இந்த ராகுக்கு உண்டு. இந்த ராகுவினுடைய இப்போ வந்து ராகுவினுடைய தாக்கம் வந்து எப்படி இருக்கும்னா, இப்போ வந்து கோச்சாரத்தில் வந்து ராகு வந்து ரேவதி ரெண்டாம் பாதத்தில் இருக்கார், அதே வந்து பூரட்டாதி ஒன்றாம் பாதத்தில் குரு இருந்துச்சாருன்னு வச்சுக்கோங்க, குரு இருக்கும்போது மிகவும் கடுமையான அளவிலே பாதிக்கக்கூடிய அமைப்பு இன்னும் ஒரு 4-5 மாதத்தில் இருக்கும். பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் இந்த நிதி நிறுவனமெல்லாம் ஏமாற்றிட்டு போவாங்க, நிதி நிறுவனத்தில் பெரிய பணம் கிடைக்கும், இங்கே ஒரு 10 லட்சரூபா போட்டால் நமக்கு 5 வருஷத்தில் வந்து 1 கோடி ஆகிடும், 2 கோடி ஆகிடும், 3 மாதத்தில் அவ்வளோ கொடுக்குறாங்க, இவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு பேராசைப்பட்டு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி ஃபைனான்ஸ் கம்பெனியில் போடுறதெல்லாம் இந்த குரு ராகு சேர்க்கை பார்வை உள்ள கிரகங்கள் அமைப்புடைய ஜாதகர்கள் தான் இந்த நிறுவனத்தில் போய் சென்று பணத்தை இழப்பார்கள். அதற்கு இந்த குரு ராகு தூண்டும், அந்த ராகு வந்து பெரும் பணத்தை இழக்க செய்து விடுவார். இப்படியான ராகுவை பற்றி ஏராளமான கருத்துக்கள் உண்டு. ராகுவுக்கு வந்து தொழில்னு பார்த்தோம்னா வந்து நிழல் கிரகங்கள் என்று சொல்கிறோம், அது உண்மையாகவே வந்து இந்த சினிமா தொழில், கேமரா எடுக்கிறது, கம்ப்யூட்டர் தொழில் இப்படியெல்லாம் செய்யலாம். மருத்துவத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா சர்ஜரி, வெட்டு காயங்களை தையல் போட்டு தைக்கிற ஒரு சர்ஜரியாக டாக்டராக இருக்கலாம், வெளிநாட்டு வர்த்தகம் செய்யலாம்,
ஃபாரின் பிஸ்னஸ் இது செய்யலாம், வாகனம் டிரைவராக வேலை செய்யலாம், பெரிய பெரிய கார்மெண்ட்ஸ் கம்பெனி வைக்கலாம், கார்மெண்ட்ஸ் கம்பெனி வச்சு அதில் சம்பாதிக்கக்கூடிய அளவில் அந்த ராகு வந்து அவர்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுப்பார்கள். அது வந்து அவர்களுடைய ஜாதகத்திலே இருக்கக்கூடிய அமைப்பிலே பொறுத்து நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும். அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் தொழில் வந்து மாற்றி வந்து அமைச்சிக்கணும். எப்பயுமே வந்து ராகுன்னு தலைன்னா கேதுவால், கேது தலை, கேதுவால் ராகு வந்து தலை. ராகு வந்து ஒரு டிகிரியில் இருந்தால் கேது வந்து 181 டிகிரியில் இருப்பார், ராகு 10ன்னா கேது 190 டிகிரியில் இருப்பார், ராகு 20 டிகிரியில் இருந்தால் கேது ஜாதகத்தில் 200 டிகிரியில் இருப்பார், 180 டிகிரியில் ராகு இருந்தால் 360 டிகிரியில் தான் கேது இருப்பார். இது வந்து ஒரு விகலை கூட தவறாது, அந்த 180 பாயிண்ட் வித்தியாசத்தில் தான் ராகு கேதுகள் எதிரும் புதிருமாக சமசப்தபத்திலே இருப்பார்கள். அதனால் இந்த ராகு திசை நடப்பவர்கள், ராகுவினுடைய அமைப்பை பலமாக பெற்றவர்கள் வந்து அடங்கி போகிறது ஒரு ஆன்மீகத்தை அடைந்து எல்லாம் பேராசைப்படாமல் இருந்தால் தான் இதுக்கு பரிகாரம். பேராசைப்படக்கூடாது, மனதை வந்து பேராசையிலேருந்து நீக்கிக்கணும். ஹோமங்கள் செய்யலாம், ஹோமங்கள் யாகங்கள் அந்த ராகு பிரீத்தி செய்யலாம். நம்ம சத்தியமாக இருக்கிறாங்க, கொடுமல்லேருந்து வந்திருக்கிறாங்க பரிகார செம்மல், அவங்க மூலியமாக கேட்டுக்கணும், நல்லா ஐடியா சொல்லுவாங்க. அந்த ராகு பிரீத்தி செஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த திசை நடப்பிலவர்கள் போட்டுமா ஒரு 2000 செலவான ஆகிட்டு போதுமே செய்யுங்க, பல கோடி இழக்கிறதுக்கு பல லட்சம் இழக்கிறதுக்கு ஒரு 5000 செஞ்சு அவங்க பூஜைக்கு உண்டான பணம் கொடுத்துட்டிங்கன்னா அது நம்மளுடைய தாக்கத்தை வந்து நிறுத்திவிடும். பெரிதாக வரக்கூடிய அந்த ஒரு நஷ்டத்தை சிறிய அளவிலே நமக்கு குறைத்து கொண்டு செயல்படலாம். இல்லைன்னா வந்து பேராசைப்படாமல் இருந்து கடவுள்கிட்ட நம்ம மனசை அர்ப்பணிச்சிடணும், எது நடந்தாலும் சரி தாக்கு பிடிக்கக்கூடிய அளவிலே தைரியத்தை கொடுன்னு நம்ம வேண்டிக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த ராகுனுடைய தாக்கத்திலிருந்து ஒவ்வொரு மனிதனும் தப்ப முடியும். கேது அடுத்ததாக எடுத்திங்கன்னா கேதுனுடைய காரகத்துவம் என்று சொன்னால், ராகுவுக்கு வந்து தந்தை வழி பாட்டன், கேதுக்கு வந்து தாய் வழி பாட்டன், இப்படி எடுத்துக்கணும். நரம்பு மண்டலத்துக்கெல்லாம் நரம்புகளுக்கெல்லாம் கேது தான் காரகம். இந்த முடி தலைமுடிக்கு எங்கே முடி இருந்தாலும் சரி முடிக்கெல்லாம் தாடிக்கெல்லாமே கேதுடைய காரகம் நாமங்கள் சொல்ல வேண்டும். அதை கோர்த்து கொண்டு ஜாதகத்திலே பலன் சொல்லணும். ஆசனவாய் இவருக்கு வந்து ஃபைல்ஸுங்கிற கூடிய உள் மூலம் என்று சொல்லக்கூடிய நோய்கள் வரும், ராகுக்கு ரத்தம் மூலம் இப்படி வெளி மூலம் நோய் வரும். இந்த கேதுவும் செவ்வாயும் இணைவு பெற்றவர்கள், ஜாதகத்தில் 8ஆம் இடத்திலோ 6ஆம் இடத்திலோ இணைவு பெற்றவர்கள் உள் மூலம் என்று சொல்லக்கூடிய ஆசன நோய் வரும். கேது வந்து ராகு வந்து முன்வாசல்னா கேது வந்து பின்வாசல் அப்படி எடுத்துக்கணும். கேது வந்து இதுவும் மாந்திரிகம்தான், ராகு வந்து ஒரு வெளிப்படையாக சொன்னால் ஒரு கெட்ட மாந்திரிகம் என்று ராகு எடுத்துக்கொண்டால், இது வந்து கேது வந்து நல்ல மாந்திரிகம். ஆன்மீக தொழில், ஜோதிடம், தியானம், மெடிடேஷன், வெறுப்பு நிலை எல்லாம் கடந்து எல்லாம் இறைவர்களால் நடக்கின்றது, இந்த பிறப்பினால் நமக்கு ஒன்றும் பயனும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிலே இந்த கேது வந்து விட்டு கொடுக்கும் தன்மை இதுக்கு அதிகமாக இருக்கும். ராகு பேராசைப்படும், ஆனால் கேது அப்படி இல்லை, நம்ம பணத்தை எடுத்துக்கிட்டான் சரி கொடுக்க மாட்டேங்கிறான், கொடுத்தா கொடுக்குறான் கொடுக்காட்டி போகிறான் போலா அப்படின்ட்டு விட்டு கொடுக்கிறன்ற ஒரு மனப்பான்மை இவருக்கு வந்துடும். கேது வந்து ஆதிக்கத்தில் உள்ளவர்களுக்கு அந்த தன்மை ஏற்படும், ஞானம் ஏற்படும். கேது வந்து ஞானகாரகன், ஞானத்தை கொடுக்கும், நல்ல மனசை கொடுக்கும், ஆனால் கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை கொடுக்கும். சோம்பேறி யா சூது களவு வஞ்சனை இதெல்லாம் செய்யாது, நல்லதை தான் செய்ய சொல்லும் இந்த கேது. அப்பாவி என்று சொல்லக்கூடிய அளவிலே ஆனால் சிந்தனை, ஞானம், அறிவு, தெளிவான சிந்தனை, உலகத்தை பற்றிய அணுக்கூறுகளை ஆராய்ச்சி செய்யக்கூடிய அளவிலே கேது இருக்கும். ஆனால் அந்த கேது நல்லதுக்கு பயன்படுத்தும், நல்லதுக்கு தான் பயன்படுத்துவாங்க. அது நல்லதுக்கு பயன்படுத்தலைன்னா அந்த விஷயத்தை வந்து சொல்ல மாட்டாங்க ஆராய்ச்சியாளர்கள் கூட பெரிய பெரிய ஆளுங்க. அதே ராகு நல்ல பலமாக அமைந்த ஆராய்ச்சியாளராக இருந்தால் அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா அதை ஒரு பயங்கரவாதத்துக்கே பயன்படுத்துவாங்க, ஒரு ரசாயன குண்டு, அணுகுண்டு, வெடிகுண்டு, ஹைட்ரஜன் பான், நைட்ரஜன் பான் சொல்லுவாங்களே, எதாவது சொல்கிறாங்க. அந்த மாதிரியெல்லாம் அந்த ராகு அமைப்பு உள்ளவர்கள் அதை வெளிப்படுத்தி பயங்கரவாதிகள் தொடர்பு ஏற்பட்டு நாட்டுக்கு நாடு அதை ஏவி விடுவாங்க. ஆனால் வந்து கேது தொடர்பு அந்த மாதிரி இருந்தால் அதையெல்லாம் அடக்கி பொறுமையாக ஒரு எச்சரிக்கை தான் வச்சுருப்பாங்களோ யூஸ் பண்ண மாட்டாங்க, சமாதானமாக போகிற அளவுக்கு விட்டு கொடுத்து போகின்ற அளவு இந்த கேது ஒரு ஞானகாரகன். இப்போ பொதுவாக ஞானம் என்றாலே அறிவு,
சாமியாரங்களும் பார்த்தா ஞானம் அடைகிறாங்க, தவத்தில் உட்காந்துக்கிறாங்க. அவங்களாம் யாருக்கா தொந்தரவு இருக்குதா? வளவளன்னு பேசுகிறவங்ககிட்ட, ஒரு பயங்கரமாக பேசுகிறவங்க, கெட்ட வார்த்தை பேசுகிறவங்களுக்கு ராகுத்தன்மை இருக்கும், அவங்ககிட்ட போகிறதுக்கு பயப்படுவாங்க. ஆனால் எதுவுமே பேசாமல் இந்த யோகிகள் ஞானத்தை பெறுவதற்கு தன் கண்களை மூடி ஆசிரமத்திலே கிடைக்கும் சோரை சாப்பிட்டு விட்டு தினமும் யோகம் தவம் என்று இருப்பவர்களுக்கு இந்த கேது வந்து நல்ல அறிவாற்றலை கொடுக்கக்கூடாது. பேச மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. அந்த உள்முகமாக சென்று தியானத்தை நோக்கி கடவுள் என்றால் என்ன அப்படி என்று ஒரு சிந்தனை செய்யக்கூடிய அளவிலே இந்த கேது வந்து அவர்களை உருவாக்கிவிடும். கடவுள் என்றால் என்ன? தூணிலும் இருக்கின்றார், துரும்பிலும் இருக்கின்றார். அந்த காலத்தில் சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. கடவுள் என்பவர் எல்லா ஜீவராசிகளையும் இருக்கிறாங்க, தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான், படத்திலே வருது. அப்போ தூணிலையும் இருக்கக்கூடிய கடவுள், துரும்பிலும் இருக்கக்கூடிய கடவுள் உன்னுள் இருக்க மாட்டாரா? இதுதான் கேள்வி. கண்டிப்பாக இருப்பார். அந்த செவத்தில் இருக்கார், இந்த செவத்தில் இருக்கார், மைக்கில் இருக்கார், லைட்டில் இருக்கார், எல்லாத்துல இருக்கார். இருக்கங்காட்டி தான் வெளிச்சம் கொடுக்குது, அது கரண்ட் மூலமாக வருது. இருந்தாலும் அதை கடவுள் சக்தி காலத்துக்கு தகுந்த பரிணாம வளர்ச்சியினால் வெளிச்சமாக வந்து கடவுள் சக்தி நமக்கெல்லாம் ஒரு பயன்பட்டு கொண்டு இருக்கிறது. அந்த கடவுளை ஆராய்ச்சி செய்யக்கூடிய தன்மை வந்து இந்த கேதுவுக்கு வரும். கடவுள், உள் கட, உள்ளே கட, உள்கட, 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 கடவுள், இதுதான் கடவுள். உள்ளே சென்று இறைவனை ஆராய்ச்சி செய்யக்கூடிய தன்மை, கடவுளை ஆராய்ச்சி செய்யக்கூடிய தன்மை ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது என்று சொல்லக்கூடிய தன்மை. அந்த ஏன் ஞானக்காரகன் என்று கேதுவுக்கு வைத்தார்கள், பெயர் வைத்தார்கள் என்றால் இதுதான் காரணம். கடவுள் எங்கே இருக்கிறார் என்று தேடுதல் சிந்தனை உள்ளவர்கள் தான் இந்த கேதுவின் அமைப்பை பெற்றவர்கள், கேதுவின் காரகத்தை பெற்றவர்கள், கேதுவின் பலத்தை பெற்றவர்கள். இவர்களுக்கு தான் இந்த சிந்தனை வரும். ராகுவின் பலத்தை பெற்றவர்களுக்கு அதை சாப்பிட்லாமா, இதை சாப்பிட்லாமா, சூதாடலாமா, ஜாலியாக ஏதோ பெண்கள் நட்பு கிடைக்குமா, பணம் பார்க்கலாமா, அதை குடிக்கலாமா, இதை குடிக்கலாமா, அது திங்கலாமா, இதுதான் சிந்தனை. அவளை சம்பாதிக்கலாமா, இவ்வளோ சம்பாதிக்கலாமா, இல்லை அவனை கெடுக்கலாமா, இவனை கெடுக்கலாமா என்ற ஒரு கெட்ட சிந்தனைகளை அவர் அவங்களுக்கு தவறாக சொல்லவில்லை. ஒவ்வொருடைய மனிதனுடைய மனமாற்றங்கள் வந்து இந்த கிரகங்களால் ஏற்படக்கூடியது என்பதை சொல்ல வந்தேன். ராகு அப்படி செய்யும், கேது இப்படி செய்யும். கேதுனுடைய காரகத்துவம் இப்படி தான். கேதுன்னு எடுத்துட்டா வந்து சட்டம், சட்டத்தை நுணுக்கங்களை இபிகோ 360 செக்ஷன் 144 இந்த மாதிரி சட்ட நுணுக்கங்கள் நம்பர்லாம் சொல்லுவாங்க. அந்த சட்ட நுணுக்கங்களை படிக்கக்கூடிய ஆளுமை பெற்றவர்கள் இந்த கேதுனுடைய அமைப்பை பெற்றவர்கள். வக்கீலாக போவாங்க, பெரிய பெரிய வக்கீல், எப்படியா பெரிய கேஸாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு சட்ட நுணுக்கத்தை வச்சு கண்டுபிடிச்சு அதில் ஜெயிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு இந்த வக்கீல் தொழிலுக்கு சிறந்த தொழிலாக கேதுவை குறிப்பிடுகிறார்கள். ஆன்மீக மாந்திரிகம், நல்ல மாந்திரிகத்தை போவாங்க, யாகம் வளர்த்துறது, பூசாரி வேலை செய்கிறது, சுதர்சன ஹோமம், மிருத்யுஞ்சய ஹோமம், கணபதி ஹோமம், இந்த மாதிரி பல பல ஹோமங்கள் செய்து கோயில் கொட்டி கும்பாபிஷேகம் செய்கிறது, கலச பூஜை, நாலு பேர்த்துக்கு அன்னதானம் செய்கிறது, உதவிக்கரம் நீட்டுதல், இந்த எல்லா காரகத்துக்கும் இந்த கேதுவை தான் எடுத்துக்கிறாங்க. கேது வந்து எப்பயுமே வந்து காவி உடை கட்டி கொள்வதற்கு ஆசைப்படும். காவி உடை, பச்சை கலர் கட்டினாலும் சரி, கருப்பு கலர் கட்டினாலும் சரி, காவி உடை, அந்த சாதுக்கள் அணியக்கூடிய அந்த உடைகள் அணியக்கூடிய காவி உடை, கருப்பு உடை, பச்சை உடை, இதையெல்லாம் அணியக்கூடிய ஆசையை ஏற்படுத்தக்கூடியது கேதுவே. கேதுவுக்கு வந்து கடவுள் என்று பார்த்தீங்கன்னா விநாயகர், ஆஞ்சநேயர், இப்படி எடுத்துக்கொள்ளலாம். கேதுவுக்குண்டான வைரம் வந்து வைடூரியம், ராகுவுக்கு வந்து கோமேதகம், கேதுவுக்கு வந்து வைடூரியம், இப்படி எடுத்துக்கொண்டே போகலாம். ஆன்மீகத்தில் நல்ல ஆன்மீகம், பின்னல் தொழில் வந்து கேதுக்கும் சரி வரும். பின்னல் தொழில் இது அந்த கேதுவுக்கும் வந்து திருப்பூரில் நடக்கிற அந்த பின்னலாடை தொழிலுக்கும் இந்த கேது காரகத்துவமாக வைக்கிறது. சர்ஜரி, சர்ஜரிங்கும் போது சின்ன சின்ன காயத்துக்கு தையல் போடுற தொழில் வந்து டாக்டருங்க தொழில் இந்த கேது செய்யும். இந்த பூசாரி வேலையை செய்யக்கூடியது இந்த கேது. இந்த கேது வந்து மேஷத்தில் இருந்து சூரியனும் அங்கே உச்சம் பெற்றிருந்தால், சூரியன் உச்சம் பெற்று கேது உடன் சேர்ந்த ஜாதகம் பெற்ற அந்த ஜாதகருக்கு, கிரகநிலை பெற்ற ஜாதகருக்கு தந்தையை முன்னேற விடாது. பார்த்தா ஜாதகத்தில் பார்த்தா சந்திரன் வந்து இது சூரியன் வந்து உச்சமாக தான் இருக்கும் மேசத்தில், கேது உடன் சேர்ந்திருப்பார். எவ்வளோ தான் திறமைசாலியாக இருந்தாலும் விஞ்ஞானியாக இருந்தாலும் ஒன்றும் பருப்பு வேகாது, நசுக்கிடுவார் போட்டு. திறமை இருக்கும், பலம் இருக்கும், நல்ல சிந்தனை இருக்கும், எல்லாம் இருக்கும், ஆனால் முன்னேற முடியாது. தந்தையின் புகழை கெடுப்பார், தந்தையின் புகழை மங்க செய்து விடுவார், தந்தையை முன்னேற விடமாட்டார், அரசாங்கத்தால் வேலை கிடைக்காது, அரசாங்க அனுகூலங்கள் கிடைக்காது, இப்படியெல்லாம் நாம் எடுத்துக்கணும். அதே கேது வந்து கும்பத்திலையும் துலாத்தில் சூரியன் இருந்தாலும்
இதுவும் வந்து அடியோடு நம்மளுக்கு இருக்கிற இடம் தெரியாமல் செஞ்சிருவார். அந்த காலகட்டத்தில் ரொம்பவும் வந்து சாமியார் நல்லா இருந்திருப்பார். இந்த அமைப்பை பெற்ற ஜாதகங்கள் இந்த தசாபதி காலகட்டங்கள் வரும்போது ரொம்பவும் கீழ்நிலைக்கு தள்ளி இந்த ஊரில் ஒரு நல்ல மனுஷனாக இருந்திருப்பார். நாலு வீதிக்கு அவர் பேர சொன்னால் தெரிகிற அளவுக்கு இருந்திருப்பார். இந்த அமைப்பை பெற்ற ஜாதகருக்கு கும்பத்திலே கேதுவும் துலாத்திலே சூரியனும் அமைப்பை பெற்ற ஜாதகருக்கு ஒரு நாளில் ஒரு நாள் அந்த காலகட்டம் வரும்போது எங்கே போகிறன்னே தெரியாது. சாமியாராக போயிடுவாங்க திடீர்னு. உலகத்தையே வெறுத்து இருக்கிற பூர்வ புண்ணிய இடம் சொத்து இதெல்லாம் விற்றுட்டு ஆள் அட்ரஸ் இல்லாமல் போயிடுவார். அந்த நிலைமைக்கு இந்த ஒரு அந்த கிரகங்கள் வந்து செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இவர்கள் வந்து பூர்வீகத்தில் இந்த அமைப்பை பெற்றவர்கள் என்ன குற்றங்கள் செய்திருப்பார்கள் என்றால், தாய் வழி வர்க்கத்திலே முன்னோர்கள் அப்பாவின் புகழை வந்து அடுத்தவங்களை புகழை வந்து கெடுத்திருப்பாங்க. வேணும்னா கோல் மூட்டி கெட்ட பெயரை ஏற்படுத்துறது, பொறாமையினால் வந்து கெட்ட பெயரை ஏற்படுத்தியிருப்பாங்க. கெட்ட பெயரை ஏற்படுத்தி வந்து வேணும்னே அந்த அவங்கள கெட்ட பெயரை ஏற்படுத்தினாலும் அவங்களுடைய சந்ததிகள் வந்து இந்த அமைப்பில் பிறந்து கஷ்டப்படுவாங்க. ஆக இந்த கேதுக்கள் ராகுகளை பற்றி மிகவும் அருமையான முறையிலே பலன்களை எடுத்துக்கொண்டே போகலாம். இன்னும் இரண்டு பேச்சாளர்கள் பேச வேண்டியிருக்கிறது. நேரம் கருதி என்னுடைய உரையை முடித்து கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த பிரபஞ்ச குழுவிற்கு நன்றியை கூறிக்கொண்டு என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 93 44 135 108 93 44 135 108 சேலம் ஜோதிடர். ஏதாவது ஜோதிட ஆலோசனை வேணுமென்றால் கேட்டுக்கொள்ளலாம். அடுத்தபடியாக ஒரு சின்னதாக ஒரு நமது பிரபஞ்ச குழுவின் தலைவர் திரேஷ்குமார் அவர்களுக்கு அடுத்த வாரம் கல்யாணம். அவர்களுக்கு வந்து வாழ்த்து மடல் வந்து அந்த திருமணத்தில் அடுத்த வாரம் எல்லாம் போவோம். நம்ம பிரபஞ்ச குழு நீங்களும் எல்லாம் வருவீங்க. அங்கே நிழல் கிரகங்களின் சூட்சம பலன்களை அருமையாக பேசிய பாரம்பரிய ஜோதிடர் திரு மாணிக்கம் ஐயா அவர்களுக்கு நமது அருண்ராம் ராஜநிலை ஜோதிடர் அருணம் அவர்கள் பொன்னாடை போத்து சிறப்பிப்பார்.